இந்த என்னுடைய ஒரு அறிமுகம்னு சொன்னால், இந்த கூட்டுறவுத்துறையில தான் நான் ஒரு 30-35 வருடங்களுக்கு மேலாக இந்த துறையோட தொடர்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இதனை விடவும் முகாமைத்துவம், இனி அந்த பெண்களோட உரிமைகள், பெண்களோட முன்னேற்றத்துக்கான விடயங்கள், அதுகளையும் நான் கூடுதலா செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இப்பவும் அதுல ஆர்வம் இருக்கு. இருந்தாலும் அதை விட கூடுதலாக இந்த பயிற்சிகள், அதாவது எங்களுடைய ஒரு சமூகத்துக்கு, அதுவும் இப்பத்திய சூழ்நிலையில அந்த பயிற்சிகளுக்கு தான் கூட கவனம் செலுத்தி செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் சில பேருக்கு இதுல பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இதற்காக ஏன் நேரங்களை வீண் விரயம் செய்வோம் என்று சொல்லி கருதினோம். அதாவது இதுக்காக செலவு செய்கிற அந்த நிதி, இதுக்காக செலவழிக்கிற நேரம், அதெல்லாம் வீணென்ற மாதிரி சில பேருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது தவறு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் வடிவாக தெளிவுபடுத்தி கொண்டால்தான் பின்னால அதுல செயல்பட்டு கொண்டு போகலாம். அதிலும் இதுல முக்கியமா இந்த கூட்டுறவு என்ற விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது எங்களுக்கு பரிச்சயமானது. ஆனாலும் கூட அண்மை காலத்துல அதன் செயல்பாடுகள் கொஞ்சம் குன்றி வந்துட்டு, அது காரணம் கட்டாயமாக அந்த கூட்டுறவை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லது கூட்டுறவு சரியாக செயல்பட்டு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால், அந்த கூட்டுறவு கல்வி என்றது தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் எங்களுடைய காலத்திலும் அந்த யுத்தம் நடந்ததுனால, அதுக்கு பிறகு இன்னும் இப்ப 13 வருடங்களுக்கு மேலாயினாலும் கூட எங்களுடைய ஆக்களுடைய அந்த மன மாற்றங்கள்ல பெரிய ஒரு மாறுபாடு இல்லை யுத்த காலத்துல இருந்ததுக்கும். அதுக்கு பிற்பால எங்களுடைய மன மாற்றங்கள் என்றது இன்னும் அவற்றுக்கு எங்களை தயார்படுத்தவில்லை. இப்ப இந்த ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் என்று சொன்னால், இந்த கூட்டுறவுல கூட்டுறவை உருவாக்கின அந்த ராய்ஃபிஷன், ரோபர்ட் ஓவனாக்கள் கூட பின்னர் ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் கூட்டுறவு கல்வியில தாங்கள் ஆர்வம் காட்டி பயிற்றுவித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது காலத்துக்கு காலம் நாங்கள் அதை எப்படி செய்ய வேண்டும், அதுல என்ன மாற்றங்களை கொண்டு வேண்டும் என்றதுக்கெல்லாம் அது மிக முக்கியமானது. அப்ப எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்து விட்டது, நாங்கள் அங்கத்தவராக வந்து விட்டோம். அன்றுபடியே இனி எங்களுக்கு இப்படிப்பட்ட பயிற்சி ஒன்றும் தேவையில்லை என்று கருதின ஒரு காரணமும், மற்றது அவற்றுக்காக செலவழிக்க போதுமான நிதி வசதிகள் இல்லாம யுத்த காலங்கள்ல அந்த பாடசாலைகள் கூற்றுவக்கென அமைக்கப்பட்ட அந்த நிறுவனங்கள் எல்லாம் இல்லாம போனதாலதான் அது அந்த தோல்வியை தழுவி இருக்குன்னு எங்களுக்கு கருதக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது கூட இந்த பயிற்சி என்று சொல்லுகின்ற பொழுது அதிகமாக இந்த கூற்றுவிலேயே ஓடியே செயல்படுற சில ஆட்கள், அதை பற்றி தெரிந்திருந்தும் கூட அவர்கள் இதுல மினைக்கிற வேண அதை வந்து அந்த நேரத்தை அதற்காக செலவு செய்கிறவற்றை நேரடியாகவே ஒரு தொழில் முயற்சிக்கோ கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அது எந்த அளவு வகைக்கு பொருத்தமா வரும் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு ஆரம்பம், இப்ப இன்று இங்கு நான் தயாரிச்ச இந்த மொடியுள் இது இன்னும் பூரணம் அடையவில்லை, எனக்கு ஒரு சில காரணங்களான. ஆனால் நான் ரெண்டு வகையாக தயாரிச்சேன். ஒன்று வந்து ஒரு 5 நாட்கள், 40 மணித்தியாலத்துக்கு தேவையான ஒரு மொழியுள்ளா நான் தயாரிச்சிருக்கேன். அதை எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும் என்று. அப்ப அதுல ஒன்று வந்து இந்த இப்பத்திய சிச்சுவேஷன்ல எங்களுக்கு கூட்டுறவு முறையாக ஒரு தொழில் செய்வது, ஒரு தொழில் செய்வதற்கான மற்றொரு வழி என்று சொல்லி அதை பார்த்திருக்கிறோம். அதுல வந்து கூட்டுறவு என்று பார்த்தபடியே அதுல 5 நாட்கள், கிட்டத்தட்ட 40 மணித்தியாலங்கள் இந்த பயிற்சி இதை தயாரித்திருக்கிறோம். எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்ய எல்லாம் இருக்குது. ஆனா அது முழுக்கலையும் நான் இப்ப டாக்டர் தேவராஜன் செயலையாவோட நான் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா அதுக்கு முதல் இது ஒருக்கா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்து செய்யலாம் என்று ஒரு எண்ணம் இருக்கு.
அப்ப இதுல வந்து ரெண்டா பிரிச்சு இந்த அஞ்சு நாளைக்குள்ளதை ரெண்டா பிரிச்சு பார்த்திருக்கிறோம். ஒன்று கூட்டுறவு என்றால் என்ன, எதற்காக அது ஆரம்பிக்கப்பட்டது என்ற விஷயங்களையும், மற்றது கூட்டுறவை நடத்துவது குறித்தும், அதனுடைய உறுப்பினர்கள் எப்படி, அந்த உறுப்பினர்களினுடைய உறுப்பினர்கள் வந்து எவ்வளவு தூரம் ஆர்வமாக, இப்ப நீங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு மீட்டிங் கண்டு அதுக்கு அவர்கள் வருவதற்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி ஒரு உறுப்பினர்களுக்கு என்னென்ன விடயங்களை அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டால்தான் அவர்களுடைய அந்த அமைப்பு அவர்கள் எதிர்பார்க்கிற பலனை கொண்டரும். அப்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், மற்றது பாலின சமத்துவம், ஆண்கள் பெண்கள் என்று சொன்னால் அது எல்லா விஷயத்துக்கும் அந்த பாலின சமத்துவத்தை பத்தி பார்த்திருக்கிறோம். மற்றது கூட்டுறவில நிர்வாகம், அதனுடைய நிர்வாகம், ஒரு சிறிய அமைப்பா இருந்தேன்னா அது பெரிய அமைப்பா இருந்தேன்னா அதனுடைய நிர்வாகம் எப்படி சிறந்து போகணும், எப்படி கூட்டம் நடத்தணும், அதற்கான மினிட்ஸ் எப்படி வச்சிருக்கணும், என்ன மாதிரி ஒழுங்காக அந்த நேரத்துக்கு வந்து மற்றவர்களுடைய நேரங்களை மதித்து அந்த கூட்டங்களை நடத்துவாரு, அதுகளை பற்றி அவர்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி அந்த பயிற்சி வந்து சும்மா வாயால சொல்லிவிடவில்லை, அவர்களே தங்களுக்கு இல்லை. இப்ப நாங்கள் ஒரு 20 பேருக்கு 30 பேருக்கு இதை நடத்தினால் அவர்கள் குழுக்களாக அப்படி ஒரு அதை நடந்து முடியக்கு ஒரு சிறந்த கூட்டத்தை அவர்கள் நடத்தக்கூடிய ஆக்களாகவும், அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அவர்கள் தயாரிக்கக்கூடியவர்களாக தான் இது தயாரிச்சிருக்கு. இது முதலாவது. மற்றது ரெண்டாவது, கூட்டுறவு வந்து ஒரு லாபகரமாக ஏற்படுத்தக்கூடிய தொழில், அவர்களோட தொழிலை வந்து லாபகரமாக கொண்டு போகக்கூடியது கூட்டுறவில் இருக்கிற ஒரு சிறப்பம்சம். அதாவது அவர்கள் கூட்டுறவாக செயல்பட்டார்கள் என்றால் அப்படி வரக்கூடிய ஒரு சிறப்பம்சம் இருக்கு. சாரி, அப்ப அந்த விடயங்களை சம்பந்தப்படுத்தினதாகவும் இருக்கிறது. அதுல வந்து அந்த என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்படும், என்ன மாதிரியான ஒரு தொழிலை தங்களுடைய தொழில் அண்டு வகுக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு சொன்னால் இதுல ஒரு பயிற்சி அவர்கள் இவற்றை பற்றி அறிந்து கொண்ட பின்னர் அவர்கள் தங்களுக்கான ஒரு தொழிலை ஏற்படுத்த போகிறார்கள் என்று சொன்னால், இப்ப உதாரணமாக ஒரு இந்த தெளிப்பள பகுதி அல்லது அந்த பகுதியில இருக்கிற ஒரு 10-15 பேர் தாங்கள் ஒன்றாக சேர்ந்து என்ன தொழிலை ஆரம்பிக்க போகிறார்கள் என்றதை அவர்கள் எப்படி தயாரிச்சு கொள்ளலாம், அதாவது தனிப்பட்ட விதமாக தங்களுடைய தொழில் எப்படி இருக்க வேண்டும், கூட்டாக சேர்ந்து தாங்கள் செய்கிற நேரம் எப்படி அது இருக்க வேண்டும் என்று அதை எப்படி தயாரிக்கிறதுன்றது பற்றியும், மற்ற சந்தப்படுத்த மிக முக்கியமானது. இப்ப எல்லாரும் எங்களுக்கு தெரியும் எல்லோருமே உற்பத்தியை ஊக்குவிக்கிறார்கள், அதாவது வீட்டு தோட்டம், அந்த மரக்கறி செய்கை, அதுகள் எல்லாம் கூடுதலாக ஊக்குவிக்கிறார்கள். அப்ப அதை நாங்கள் ஒரு கூட்டுறவு முறையா செய்தால் கூட்டுறவில எப்படி சந்தப்படுத்தலாம், எல்லாரும் ஒரே உற்பத்தியை செய்து வச்சுட்டு அதை சந்தப்படுத்த வாய்ப்பு இல்லாட்டி அது மிகவும் தோல்விய தலைவன் திரும்ப இன்னொரு தடவை அப்படியான உற்பத்தி முயற்சிகளுக்கு அவர்கள் போக முடியாம போகும். அப்ப அப்படிப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, மற்றது தங்களுக்கு இந்த முயற்சிகளை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான நிதியை அங்கிருந்து பெற போறார்கள், அது வங்கியில இருந்து கடனா பெற போறார்களா, அல்லது தாங்கள் ஒரு சங்கமா அமைத்து பெற போறார்களா, அல்லது வெளிநாட்டுல இருந்தவர்கள் மூலமாக திட்டங்களை தயாரித்து பெற போறார்களா, அல்லது அங்கிருக்கிற எம்பசிகள் அல்லது அங்கிருக்கிற நிதி நிறுவனங்கள் சர்வதேச நிதி நிறுவனங்களுக்கு ஊடாக அவர்கள் எப்படி பெற போறார்கள் அந்த விஷயத்தை பற்றி, மற்றது இதுல ஏற்படுற லாபம் ஈட்டக்கூடிய வழிவகைகள் என்ன மாதிரி இருக்கும் என்றது பற்றியும், மற்றது அவர்களுடைய செலவுகள், அவர்கள் எப்படி தங்கள் பங்குகளை அதிகரித்து செல்வதன் மூலம் தங்கள் அதாவது தாங்கள் எவ்வளவு தங்களுடைய செலவுகளை எப்படி குறைக்கலாம், தாங்கள் அதில் எவ்வாறு பங்கு பெற்றலாம். இப்போ ஒரு விவசாயத்துல ஈடுபட போறாருன்னா அதுல எவ்வளவு தூரத்துக்கு மிஷினை ஈடுபடுத்த போறார்கள், அல்லது செலவுகளை குறைப்பதற்காக தங்களுடைய பங்களிப்பை கூடுதலாக எப்படி செய்ய போறார்கள், அல்லது ஒரு வாகனத்தை ஒழுங்குபடுத்துற நேரத்துல ஒரு 10 நாளைக்கு வாகனத்தை கேட்டு ஒவ்வொருவரும் தனித்தனியாக எடுக்காமல் ஒரு 2 நாளைக்கு வாகனத்தை ஹயர் பண்ணி அதுல தங்களுடைய லாபத்தை செலவை குறைச்சு எப்படி தங்களுடைய லாபங்களை கூட்ட போறார்கள், மற்றது வேலைக்கு எப்படி அவர்கள் இப்படிப்பட்ட அந்த அடிப்படை விஷயங்களை பற்றி ஒரு 5 நாட்கள் என்றால் 5 நாட்கள் வெறும் மணித்தியாலங்கள் என்றால் 40 மணித்தியாலங்கள் அது
ஜூமில அந்த மீட்டிங்கை நடத்துறேன்னா நாங்கள் ரெண்டு ரெண்டு மணித்தியாலந்தான் ஆகக்கூடியது நடத்தக்கூடியதா வரும்னு நினைக்கிறேன். அப்ப ரெண்டு மணித்தியாலம்னு சொன்னா கிட்டத்தட்ட 20 நாட்கள் அதுக்காக செலவழிக்கப்படும். அப்ப இது அவர்கள் செய்து இந்த பயிற்சி அவர்களுக்கு பெற்ற பிறகு ஓரளவுக்கு அறிவு வரும். அப்ப அவர்கள் அதோடு சேர்ந்து அங்க இருக்கிற வேற கூற்றவு, இப்ப உதாரணத்துக்கு ஒரு யாழ்ப்பாணத்துல அல்லது கிளிநொச்சியில இந்த பயிற்சியை கிளிநொச்சி ஆக்களுக்கு சேர்த்து நாங்கள் இந்த பயிற்சியை ஒழுங்குபடுத்துறமாக இருந்தால் அல்லது தெளிப்பல யாழ்ப்பாணம் அப்படி அந்த பகுதியில சேர்ந்தாக்கள இருந்தால் அவர்கள் எவ்விதமாக அவருடைய பகுதியில இருக்கிற ஏனைய கூற்றுகள் அமைப்புகளோடய அவர்களை இணைக்கலாம். இப்ப சிக்கன கடனுறவு கூற்று சங்கம் என்றால் அவர்கள் போய் அங்க இப்ப உதாரணத்துக்கு கிளிநொச்சியில பெல்லவராயன்கட்டில ஒரு கூற்று அமைப்பு சிறப்பா பெண்களால நடத்தப்படுதுண்டா, அதை அவர்கள் பார்வையிட்டு தாங்களே அதற்கு சென்று கிளிநொச்சியில இருக்கிறவர்கள் அதை சென்று பார்வையிட்டு பின்னர் தங்களுடைய அமைப்பை தாங்கள் எவ்விதம் கொண்டு போகலாம் என்றதை பற்றி அவர்களுக்கு ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமை டைம் கொடுத்தால் அவர்கள் அதை சிந்தித்து பார்த்து மீண்டும் கூடுற பொழுது தங்களுக்கான ஒரு தொழில் முயற்சியை ஒன்று சேர்ந்தவர்கள் என்ன எப்படி ஒரு சங்கத்தை அமைத்து செய்யப்படுறார்களோ அல்லது ஒரு தொழிலை எவ்வாறு செய்ய போறார்கள் என்றதை பற்றி வந்தால் அதற்கு தேவையான நிதியை எங்கிருந்து பெறுகிறது என்றதை பற்றியும் அது டயஸ்போரா வெளிநாடுகள்ல வாழ்ற தமிழர்கள் இடமிருந்து பெறப்போறார்களா அல்லது அவர்களுக்கு அதுக்கான வங்கிகளுக்கு சென்று பெறக்கூடிய அந்த வழிவகைகளை பற்றி அவர்களோடு இணைந்து பின்னர் திரும்ப இந்த 40 நாள் முடிஞ்சது இந்த 40 மணித்தியாலங்கள் முடிந்தது பிறகு அவர்கள் ஒரு 2-3 கிழமை ஃபீல்டில் இருந்து தங்களுக்கு தேவையான விஷயங்களை தாங்களே பார்த்து திரும்ப வந்து திருப்பி இன்னொரு 5 நாள் இதே போல ஒரு 10 மணித்தியாலம் 20 மணித்தியாலத்திற்கு மீண்டும் அவர்களுக்கு இன்னொரு பயிற்சி அது இப்பொழுது இன்னும் தயாரிக்கப்படவில்லை. இந்த 5 நாளைக்குள்ளது நான் தயாரிச்சுட்டேன், மற்றதை தயாரிக்க வேண்டும். அப்ப அப்படியாக இந்த பயிற்சி ஒரு ஒரு அதாவது தொடர்ந்து ஒருக்கா பயிற்சி கொடுத்துட்டு விட்டுட்டு இல்லாமல் அவர்களோட இணைந்து நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கு. இதுல எப்படி ஆர்வம் வருதுன்னு சொன்னால் இப்ப தெல்லிப்பள்ளியில இருக்கிற கூற்றுறவு வைத்தியசாலையில அவர்கள்ல இருக்கிற கொஞ்சம் இளம் அங்கத்தவர்கள் அந்த நிர்வாக சபையில இருக்கிறபடியால் அவர்கள் சில பயிற்சி வகுப்புகள் தங்களுக்கு நடத்தும்படியும் அதோடு சேர்த்து இளைஞர்களுக்கு இந்த இப்படியான ஒரு பயிற்சியை நடத்தலாம் என்று ஒரு ஆலோசனை கூறியிருக்கிறார்கள். அதுல நாங்கள் சில பேர் ஆரம்பிச்சு முதல் கட்டமா பார்த்தாலும் கூட அவர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா இந்த ஜூமில இந்த கிளாஸஸ தடை இல்லாமல் நடத்துறதுக்கு அந்த வசதியா வீட்டே இல்லை. இப்ப ஒரு ரூம் இருக்குது, அதாவது அது அவர்களுடைய கட்டிடத்திலே அந்த இடம் இருக்குது. அப்ப அதுக்கு யாராவது அந்த வசதியை செய்து கொடுத்தால் அந்த பயிற்சி அங்க இருந்து ஒரு இப்ப உங்களுக்கு தெரியும் நாங்கள் அங்க இருக்கிற வேற பயிற்றுனர்கள் ஆக்களுடைய எல்லாம் தொடர்பு கொண்டு இந்த பயிற்சியை முழுக்களையும் ஜூம்ல செய்யாமலும் நேரடியாக செய்யலாம். ஆனா அதுல கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் காஸ்ட் வரும். என்னன்னு சொன்னா அவர்கள் ஃப்ரீயா வந்து செய்ய மாட்டார்கள். எப்படியோ யாருக்கெண்டாலும் இது ஃப்ரீன்றது ஒரு இப்ப ஒரு பயிற்சி என்ற ஆரம்பிக்கிற பொழுது அந்த விஷயங்கள் வந்து ஒரு ஃப்ரீயான விஷயம் இல்லை. அதுல ஒரு ஒருவருடைய நேரம், அது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு விஷயம். அப்ப அது யாருக்கென்று சொன்னாலும் அவர்கள் அதை தயாரிக்கிறதுக்கு அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு நிதி சின்னொரு நிதி பங்களிப்பு தேவைப்படும். அப்ப அது இப்போதைக்கு நாங்கள் ஒன்றை டெஸ்ட் பண்ணி பார்க்குற நேரம் நாங்கள் அதை இலவசமாக அதாவது அதுக்கு நாங்கள் அதை நிதியை பற்றி யோசிக்காம செய்தாலும் கூட அங்க நாங்கள் ஒரு ஆக்கலை ஏற்படுத்துறேன்னு சொன்னால் அதுல வந்து அவர்களுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று செய்ய வேண்டி இருக்கும். இனி அந்த வர்ற பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் எப்படியும் ஒரு இடத்துக்கு ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் வரப்போயிடும்னு சொன்னால் அவைகளுக்கும் வந்து ஒரு காஸ்ட் இருக்கும், ட்ரபிள் காஸ்ட். மற்ற அந்த மீட்டிங்கு வந்து போயிருக்க எங்களுடைய ஆக்கள் பழக்கப்பட்டுட்டினம் இந்த அங்கு உணவு அதுகளை இலவசமா கொடுக்கறத அது இந்த காலகட்டத்துல அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்ப அது அதுகளை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தால் நாங்கள் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு அதை ஜூமில ஆரம்பிச்சு கூட செய்தோண்டு போகலாம். பின்னால நாங்கள் சரியான முறையில இதுக்கான திட்டத்தை தயாரிச்சு கொண்டு வந்தோம் என்றால் சில வேளை ஒரு நிதி நிறுவனத்தை நாடி
இப்படிப்பட்ட பயிற்சிகளை ஒழுங்குபடுத்துறதுக்குள்ள நிதி கொஞ்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆரம்பத்தில் இதை இப்படித்தான் செய்ய வேண்டியிருக்கும். இப்போதைக்கு நீங்கள் எங்கேயாவது உங்கள்கிட்ட இந்த ஜூம் மீட்டிங் நடத்தக்கூடிய வசதியான இடம் இருந்தால் அந்தந்த பகுதியில் ஜூமில் ஆரம்பிக்கலாம். அதை எங்களோட சேர்ந்து நாங்கள் இங்கே வேறு ஆக்கள் இந்த கூட்டுறவு சம்பந்தமாக பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆக்கள் இருந்தால் அடுத்தடுத்த மீட்டிங்கில் அவையிலும் எங்களுடைய ஜாயின் பண்ணிவினமாக இருந்தால் அவைகளுக்கும் சில சந்தர்ப்பங்கள் கொடுத்து அந்த மொழியுள்ள அவைகளை பார்த்து அதில் அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் பகிர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இதில் இப்போதைக்கு நான் இதை பற்றி இவ்வளவு சொன்னால் நீங்களும் இதை கலந்துரையாடுறது போல நாங்கள் செய்து கொண்டு போகலாம். இப்போதைக்கு இந்த இதில் நான் தயாரித்த விஷயங்கள் இதில் தான் உள்ளடக்கப்பட்டிருக்கு. மற்றது நான் குறிப்பாக சொல்லுவேன், இன்றைய இந்த இப்போ வந்து இப்படி ஒரு பொருளாதார இந்த பிரச்சனை இலங்கையில் இது ஏற்பட்டிருக்கிறதுக்கு நாங்கள் பல கட்டுரைகள் 2013 இவர் சச்சிதானந்தம் என கேட்டார். 15 காலப்பகுதியில் நாங்கள் இந்த பயிற்சி முறையில் வேணும் என்று ஆரம்பித்து அங்கு இந்த தொழில் முயற்சிகளை விஸ்தரிக்கிற வேலையில செய்து கொண்டு வந்திருந்தோம். அப்ப அந்த கட்டம் அப்படியே தொடர்ந்திருக்குமாக இருந்தால் இன்றைக்கு இலங்கையில வேறு பகுதிகளில் இப்படிப்பட்ட பொருளாதார பிரச்சனை வந்திருந்தாலும் எங்களோட பகுதியில வந்திருக்காது, எங்களோட பகுதியில. ஆனால் எங்களுடைய பகுதியில அந்த ஒரு தனி நபர்களாக செய்கிறதுல கூட ஆர்வம் காட்டினார்கள். அந்த கூட்டாக சேர்ந்து செய்கிற விஷயங்கள்ல பெரிய அளவில் ஆர்வம் இல்லாம போச்சு. இப்ப சில உற்பத்திகள் அங்க நடந்திருக்கு, சில ஃபேக்டரிஸ் வச்சிருக்கணும், வெளிநாட்டுல இருந்து போய் கூட அவர்கள் செய்கிறார்கள். சில பெரிய அளவில் பாரிய விவசாய முயற்சி எல்லாம் செய்கிறார்கள், மல்லிகை தோட்டங்கள் வச்சு அதுல பூ அப்படியானதில் சேர்த்து செய்ய, இதெல்லாம் ஒரு தனியாரிட முயற்சியா இருக்கே தவிர ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கவில்லை. அப்ப இந்த விஷயங்களை வந்து நாங்கள் இப்பவும் நாங்கள் விட்டு விடாமல் இந்த கட்டத்திலாவது மீண்டும் இதனை பற்றி கொஞ்சம் பாரிய அளவில் நாங்கள் யோசிச்சு சிந்திச்சோம் என்று சொன்னால் இன்னொரு தடவை எங்களுடைய பொருளாதாரம் வந்து விருத்தி அடைய கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி நாங்கள் இப்பவும் சிந்திக்க தவறினோம் என்றால் எல்லாரும் நாங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டும், வெளிநாட்டுல இருந்து காசு வரும் அப்படி என்று யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் கொஞ்ச காலத்துல இப்ப இன்னும் ஆரம்பிக்க தொடங்கவில்லை. நான் நினைக்கிறேன் பட்டினியில் இறந்தார்கள், மருந்து இல்லாமல் இறந்தார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட வேண்டி வேறும். ஏனென்றால் இந்த அங்க இருக்கிற அந்த பொருளாதாரத்தை பற்றி நாங்கள் பொருளாதார நிலையும் அந்த இலங்கையினுடைய நிலையை பற்றி சிந்தித்தால் இன்று கூட அங்கிருக்கிற அந்த அரசாங்கம் யாருட்ட நாங்கள் எவ்வளவு கடனை பெறலாம், ஐஎம்எல் இருந்து பெறலாமா, இந்தியாவிட்ட இருந்து பெறலாமா, அங்க கடனை பெறலாம்னு யோசிக்கிறார்களே தவிர அடுத்ததாக தங்களுடைய உற்பத்தியையோ இறக்குமதிகளை குறைத்து உற்பத்திகளை கூட்டணும்னா அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார திட்டம் இல்லை. இன்று கூட நாங்க பார்த்தால் எம்பி என்ன மினிஸ்டர் மேல அதிக அளவில் அதிகரித்து கொண்டு போகிறார்கள், அவர்களுக்கு சம்பளம் குறைவு, ஏனைய செலவுகள் தான் கூட. அப்ப அதுகளை பற்றியெல்லாம் அவர்கள் சம்பளத்தை குறைக்கிறவன மாதிரி போலியா காட்டி இந்த மற்ற செலவுகள் எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறார்களே தவிர, அதாவது எப்படி ஒரு அரசாங்கத்தை தாங்கள் நடத்தலாம் என்று யோசிக்கிறார்களே தவிர அந்த மக்களை பற்றி பெருமளவில் சிந்திக்கவில்லை. அப்ப அரசாங்கம் சிந்திக்க தவறினால் கட்டாயமாக கூற்றவில் தான் கூற்றவாகத்தான் அதனை சிந்தித்த வரலாறுகள் இருக்கு. அப்ப அதை நாங்கள் அந்த முறையில செய்து கொண்டு போனால் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் எங்களுக்கு தேவையான உடை அதுகளை எல்லாம் முந்தி ஒரு காலத்துல நாங்களே உற்பத்தி செய்திருந்தோம். அதே மாதிரி மீண்டும் அதனை ஆரம்பிக்கலாம். அதாவது சில மூலப்பொருட்களை அதுக்கு தேவையான மூலப்பொருட்களை வெளியில இருந்து பெற்று எங்களுடைய இதோட போட்டு பட்டு உற்பத்தியோ அல்லது வேற உற்பத்திகளையோ எங்களுடைய பகுதியில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உணவு உற்பத்தியில நாங்கள் தன்னிறைவு காணக்கூடிய அளவுக்கு அரிசி ஏனைய பொருட்களை நாங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
மேலதிகமானதுவற்றை நாங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய சந்தைப்படுத்தல் முறைகள் என்று சர்வதேச ரீதியாக நாங்கள் எங்களுடைய மேலதிக பொருட்களை 18 நாங்கள் அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கூற்றவை பற்றி நாங்கள் கொஞ்சம் கூட சிந்திக்கலாம். அதுல வந்து எங்களுக்கு யாரும் தடுக்க போறது இல்லை. இப்ப இலங்கையில கூற்றுறவன் விஷயத்த ஒரு வேற வேற சில முயற்சிகளை கொடுத்தால் இது தமிழருக்கா இது சிங்களவருக்கா என்று சிந்திக்கிற அந்த நிலைமை இந்த கூற்றுறவில இருக்காது. அதுல அப்படி நினைக்கக்கூடிய வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் குறைவு. முன்னரும் நான் சொல்லி இருக்கிறேன், அது முற்றும் முழுதாக மாணசபை என்று இருந்தால் கூட அதுல முற்றும் முழுதாக பகிரப்பட்ட ஒரு விடயம் தான் இது. அப்ப இந்த விடயத்தை பற்றி நாங்கள் கூட கவனம் எடுத்து செயல்பட்டு கொண்டு போனமாக இருந்தால் ஒரு இடத்தை காண முடியும். மிக அண்மையில இந்த வங்கி கூட்டுறவு வங்கிக்கும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருக்கும் அகிலன் கதிர்காமரும் இந்த கூட்டுறவை பற்றி சற்று கூறியிருந்தார். அந்த பொருளாதார பிரச்சனைகள்ல இருந்து நாங்க மீள்றதுக்கு அப்ப அந்த வகையில இதை சரியாக கொண்டு போகணும் என்றால் அதை பற்றின ஒரு அதை பற்றிய அத ஒரு பயிற்சி என்று யோசிக்கிற ஏனைய பயிற்சிகளை போல யோசிக்கிற மாதிரி இது ஒரு கூற்றவோடு சம்பந்தப்பட்ட அந்த கல்வியை எங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் என்று நாங்கள் நினைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.